வணக்கம் மகளே, நம்ம கரெக்டா இப்ப நாக்பூரை தாண்டி போய்கிட்டே இருக்கோம். மழை விடிய விடிய பேஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிக்கல, ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. அதனால முன்னாடி போற வண்டி அவ்வளவா தெரிய மாட்டேங்குது. பைய போய்கிட்டு இருக்காங்க, ஆனா அவருக்கு உண்மையிலே வேற லெவலா இருக்கு. இங்கிட்டு வியூ ஃபுல்லா உங்களுக்கு சரியா தெரியுதா இல்லையான்னு தெரியல. மழை இங்க என்ன பண்ண போறோம் தெரியல. நாங்க போய் போறதுக்குள்ள மழை நின்றுச்சுன்னா நல்லதுதான். நாங்க ஆக்ரா ரீச் ஆகி மழை பெஞ்சிச்சுன்னா அப்புறம் டென்ட் தான் வச்சிருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. எதுனாலும் பாத்துக்குவோம், கீப் மூவிங் தான். உயிரிலே வந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும். கண்டிப்பா போயிருவோம் என்ன நடந்தாலும். நான் போய்கிட்டே உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இப்ப கரெக்டா எந்த இடத்துல இருக்கும்னு தெரியல. எந்த போர்டுமே இல்ல. ஆனா நாக்பூரை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். தூக்கமே இல்லைங்க, லைட்டா தான் தூங்குனேன். ஏண்டா நாங்க நிறைய பேர் இருக்கனால இங்க வந்து இடம் பத்தல. ஆறு பேர் இருக்கோம் டிரைவரையும் சேர்த்து. அவங்க கூட ஏற்கனவே லாரியில நாலு பேர் இருந்தாங்க. நம்ம ரெண்டு பேர் விட்டு கொடுத்தாங்க. லாரியில வேற இடம் பத்தல, சரியா தூங்குல, லைட்டா டயர்டா இருக்கு. போற வழியில அங்கிட்டு கொஞ்ச நேரம் தள்ளி போய் தூங்கணும். ஒருத்தர் தூங்கி ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு இருந்தோம், அதான் சேஃபு. சரி வாங்க நம்ம போயிட்டு என்னன்னு பாப்போம். நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெல்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னா கரெக்டா இந்தியா சென்ட்ரல்ல போய்கிட்டு இருக்கோம். பையாவும் வேற லெவலா நிக்காம ஓட்டிக்கிட்டே இருக்கான். நைட்டு ஃபுல்லா ஒரே மழைங்க. இப்பதாங்க அந்த மழையை விட்டுச்சு. இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. நைட்டு இந்த நைட் நேரம் சாப்பிட்டேல தாபால கறி சேரலைங்க. கரெக்டா ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கா போல அப்படியே எப்படி சொல்ல, ஃபுட் பாய்சன் மாதிரி வாமிட்டா வர ஆரம்பிச்சு. நல்ல வேலைக்கு பாராசிட்டமால் மாத்திரை வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை போட்டு ஜண்டு பாமா தேய்ச்சேன். அப்படியே வேற லெவலாக லைட்டா தூங்கினேன். தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். அதனால ஒன்றும் தெரில. நீ நைட்டு வந்து கறி சாப்பிட்றத விட்டுறணும். ஏன்னா நேரத்தே நிறையா பட்டாச்சு. நான் நம்ம பையாவும் விடாம ஓட்டிக்கிட்டே இருக்காரு. பையா ஹாய். ரெண்டு பையா தூங்கிட்டாங்க. இந்த பையா அவ்வளவுதான் வரல. பையா ஹாய் ஹாய். அந்த பையா இருக்கனாலதான் பொழுதே போகுது. நாங்க கரெக்டா நேத்து சாயங்காலம் போல ஏறணும். இப்போ உறங்கி போய்கிட்டே இருக்கோம். காலையில ஒரு இடத்துல பாட்டினாங்க, அங்க டீ குடிக்கல. ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். போயிட்டே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டுனாலதான் நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இருந்து ஒரு 1500-2000 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். உண்மையிலே சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறோம், இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். எங்க வயசுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ கொடுங்க. இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் உடனே வரும். யூடியூப்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்க போடுவோம். கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி மக்களே. வெல்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா ஒன்னும் ஆக்ராக்கு ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குங்க. நாங்களும் போய்கிட்டே இருக்கோம். பையாவும் பாவம் ஓட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஆக்ரா வருவேனான்னு இன்னும் வரவும் மாட்டேது. என்ன சொல்ல, நாங்களும் ஆக்ரால போய் சாப்பிடணும்னு பிஸ்கட் தான் சாப்பிட்டோம். காலையிலேருந்து ஒரு டீ, ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் சாப்பிட்ருக்கோம். போய்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். எல்லாம் சப்போர்ட்காக தான் நம்ம. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும். என்னன்னா நம்ம வந்து நம்ம மிஷனில் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 50% வெற்றிகரமாக முடிச்சிருவோம். அப்டேட்லேயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்க்கலாம் நாங்கள் எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், எப்படிலாம் போகிறோன்ட்டு. ஆக்ரா போயிட்டு நைட்டு டென்ட் போட்டு தான் ஸ்டே பண்ணணும். போய்க்கிருக்கோம். இந்த ரோடே வேற லெவலாக இருக்குங்க. ஹைவேஸில் தான் போகிறோம். நல்லா இருக்கு ஒரு லுக்கே. லைட்டாக பசிக்குது. வேற என்ன என்ன பண்ண முடியும்னா, இங்கெல்லாம் ஹோட்டல் எதுவுமே இருக்கா. ஜியும் நிப்பாட்ட மாட்டார் போலக்கு. நம்ம பேசுகிறத அவருக்கு புரியலை, அவர் பேசுகிறத நமக்கு புரியலை. நீ ஆக்ரா போய் தான் சாப்பிட முடியும். போயிட்டே இருப்போம். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் சாதிக்க முடியும். வாங்க முடிஞ்ச அளவு நம்மளால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூடியூப்ல வீடியோ வரும், இன்ஸ்டாகிராம்ல டெய்லி எங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஸ்டோரி போடுவோம். கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ கொடுத்து பாருங்க, முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே. ஏ கைஸ், நம்மள ஆக்ரா கிட்ட நெருங்கி ஜாகரன் நம்மளுக்கு ஒரு தாபால உட்காந்துருக்கோம். தாபாலம் சாப்பிடும் போது இப்பதான் நம்ம இந்தியக்கார மாமா மாமா மாப்பிள சொல்லு சே மதுரை மாப்பிள்ள மதுரை மாப்பிள சே சே மதுரை மதுரை மாப்பிள்ள மாப்பிள்ள சே மதுரை மாப்பிள்ள மதுரை மதுரை மாப்பிள்ள பத்தியாதல்ல மதுரை மாப்பிள்ளை அந்த தலைவனுக்கு தலைவன் பேரு மாமா. ஆனா ஒருத்தனும் நம்மன்றான் தட்டி போட்டுக்கான் அவன கத்த விட்டு எவன்ட்டு வாய்ஸால உடலுக்க போகுது உனக்கு. சரி ஓகே கைஸ், வாங்க போயிட்டே பாப்போம். வெல்கம் மக்களே, மதுரை டு லடாக் ட்ரிப்ல இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, ஆக்ராவுக்கு 13 கிலோமீட்டர் முன்னாடி பையா நம்மள டிராப் பண்ணிருக்காரு. பையா ஒரு வேற லெவல் ஹெல்ப் பண்ணிருக்காரு நமக்கு. ஒரு சேஃபா ஒரு 1500 கிலோமீட்டர் நம்மள கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு பையா. உண்மையிலே வேற லெவலுங்க பையா. ஹாய் பையா. பையாவே கரெக்டா இருப்பாரு பையா. எங்களை மாதிரி ஒரு ரெண்டு பேர் பையா இருக்காருங்க. அவங்க ரொம்ப ஓவரா எங்களை கத்தோட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வெறியாயிருச்சு. அப்புறம் அவங்க அந்த ஹிந்திக்கார மாமான்னு போட்டிருப்பேல அதா அவரு தான். எப்படி சொல்ல, தாபால எங்களுக்கு புரியுது. அவர் வந்து ஒரு 4-5 பேர்ட்ட தமிழ்நாடு இந்த மாதிரி சொல்லி சொல்லி சிரிக்கிறாய் சொல்லவுமே கொஞ்சம் இதாயிருச்சு. சரி நம்ம எது மனம்ல, இவன் வேற அங்க போய் அந்த ஆள் அடிக்க போய்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் பாக்குறான் விகாரமா. நம்ம என்ன பண்ண முடியும், ரொம்ப வெளியேத்தனா அவ்வளவுதான். நம்ம ஓரளவுக்கு பொறுக்கலாம். ரொம்ப நேரமா அதுல இருந்து அந்த பையா நீட்டா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி பையா நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம இறக்கி விட்டோம். அவங்க வந்து டெல்லி போயிட்டாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டே அப்டேட் பண்றேன். இன்னையோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. அடுத்த எபிசோட்ல வேற லெவல் பண்றோம் வாங்க.